திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி மற்றும் அதன் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த ஊர்களில் பரவலாக கௌசல்யா தேவி என்றும் அல்லது இப்பெயர் தொடர்புடைய பெயர்களை நாம் கேட்க முடியும். காரணம், மகப்பேறு மருத்துவம், தத்தெடுத்தல் மற்றும் வளர்த்தலில் பல சாதனைகளை புரிந்து பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தவர் அம்மையார் கௌசல்யா தேவி அவர்கள். காந்தி கிராம மருத்துவமனை என அழைக்கப்படும் கஸ்தூரிபா மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரியாக, காந்தி கிராம அறக்கட்டளையின் நிர்வாகியாக சிறப்பாக பணியாற்றியவர் அம்மையார் கௌசல்யா தேவி அவர்கள். 16 ஜூன் 1930 சாத்தூர் அருகே உள்ள முத்துச்செல்லையாபுரத்தில் திரு ரகுபதி திருமதி முத்துலட்சுமி இணையருக்கு 4 குழந்தைகளில் மூத்தவராக பிறந்தவர் அம்மையார். வணக்கம். என் பெயர் கலைச்செல்வி. நான் அம்மாவின் உறவினர். அம்மாவின் உறவினர் என்று கூறுவதில் பெருமை கொள்கிறேன். இந்த பெருமை வந்து என் கணவரை தான் சாரும். அம்மா என்றால் நான் ஒரு 20 வருடமா அம்மா கூட இருக்கேன். கல்யாணம் ஆகி 1998 வந்ததுலேருந்து நான் அம்மா கூட இந்த வீட்டில் தான் இருக்கேன். அம்மா கூட அம்மாவை பார்த்து நிறைய வியப்பு எனக்கு வந்துள்ளது. அம்மாவை பார்த்துட்டு எப்படி இவங்களால் இவ்வளவு எளிமையாக இவ்வளவு இருக்க முடியுது அப்படின்னு நிறைய வந்திருக்கு. அப்புறம் தான் எனக்கு என்ன, அவங்க ஒரு நல்ல காந்தியவாதி. நான் பார்த்ததில் அவங்களோட அந்த கொள்கைகள் வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து வந்தது. அவங்க அம்மாவோட அப்பா வந்து ஒரு வெட்டினரி டாக்டராக இருந்ததுனால ஒரு நல்ல காந்தியவாதி. அந்த காந்திய சிந்தனைகள் வந்து அவர் தான் அம்மாவுக்கு கொடுத்துருக்காரு. காந்தியோட கூட்டங்களுக்கெல்லாம் அவங்க ஸ்கூல் படிக்கிறப்பவே கூட்டிகிட்டு போய் செஞ்சு, ஏன்னா நான் அம்மாட்ட கேட்டேன் எப்படி நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு. எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து இதை சொன்னார் அப்படின்ட்டுன்னு. சரி, காந்திய சிந்தனைகள் சரி, நீங்கள் இவ்வளோ பேருக்கு எப்படி இப்படி உதவி செய்கிறவங்கள மாறினீங்க அப்படிங்கிறப்போ அதே எங்கள் அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி கடவுளுங்கிறவரை கோயிலுக்கு போகணும் அவசியம் இல்லை. தினம் நம்மளை தேடி வர்ற அந்த எளியவர்கள், நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்க வர்றவங்க தான் கடவுள். நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்குறதுக்காக கடவுள் வர்றாருன்னு அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்கம்பாங்க. அதனால தான் நான் எனக்கு அதை நான் மனசில் ஏற்றிக்கிட்டேன்னதும் அப்போ எனக்கு மனசில் பதிஞ்சது ஒரு குழந்தைகள் வளர்ப்பில் வந்து பெற்றோர்கள் பங்கு எப்படி அப்படிங்கிறது. எனக்கு நிறைய அவங்கள பார்க்குறப்பெல்லாம் நிறைய கேள்விகள் வரும். அடுத்து என் கணவரை கேட்டேன், பரவாயில்ல நம்ம உங்க பெரியம்மா வந்து நல்ல ஒரு காந்தியவாதியா இருக்காங்க அப்படிங்கிறப்ப என் கணவர் பெருமையா சொல்லுவாரு, எங்க பெரியம்மா வந்து காந்தியை விட பெரியவங்க. காந்தியை வந்து நம்ம பார்த்ததில்ல, ஆனா காந்தியை விட இவங்க வந்து, காந்தி கூட நம்ம விடுதலைக்காக ரொம்ப போராடி செஞ்சு பண்ணாரு நாங்க. ஆனா இவங்களோட பங்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு ஒரு ஏழை எளியவர்கள் பெண்கள் முன்னேற்றம் தான் இவங்களுக்கு மெயின் அப்படின்பாரு. அப்பதான் எனக்கு அந்த ஒரு பெரும் தலைவர் நெல்சன் மண்டேலா சொன்ன மாதிரி காந்திக்கு அடுத்து இப்படி ஒரு ரத்தமும் சதையுமான ஒரு மனிதர் உருவாகுவாரான ஒரு கேள்வி எழுப்பிட்டு போயிருந்தாரு. பட் நாங்கெல்லாம் வந்து கொடுத்து வச்சவங்க அப்படி ஒரு மனுஷி இருந்தாங்க, அவங்களோட நாங்க வாழ்றோம்னு நினைக்கிறப்போ. தந்தை அரசு கால்நடை மருத்துவர் என்பதால் தமிழகம் முழுவதும் சென்று பள்ளி கல்வியை பயின்றிருக்கிறார். BA மேத்தமேட்டிக்ஸ் படிப்பை அமெரிக்கன் கல்லூரியிலும், மருத்துவம் பயில ஏதுவாக லேடி டோக் கல்லூரியில் இன்டர் பயாலஜியும் பயின்றிருக்கிறார். அதன்பின் மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரியில் MBBS மற்றும் DGO பட்டய படிப்பையும் படித்திருக்கிறார். 1959 முதல் 1962 வரை சங்கரன் கோவிலில் அரசு மருத்துவராக பணியில் அமர்கிறார். 1962 முதல் 1965 வரை கோபிச்செட்டி பாளையத்திலும், 1965 முதல் 1969 வரையிலான காலகட்டத்தில் நாகப்பட்டினத்திலும் மருத்துவ பணியாற்றியிருக்கிறார். 1969 கீழ் வெண்மணியில் தலித் மக்கள் எரித்து கொல்லப்பட்ட துயரமான நிகழ்ச்சியில் குண்டடிப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து 52 மணி நேரம் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டுள்ளார் அம்மையார் அவர்கள். கூட்டிட்டு வர்றப்போ வந்து என்கிட்ட ஒரே ஒன்று தான் சொன்னாங்க, வெல்கம் அண்ட் தேங்க்யூ. இது ரெண்டு வார்த்தைகள் தான் கண்டினியூ பண்ணுறதுக்கும் சேவை செய்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த வார்த்தை. அவங்க நம்மக்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம், நம்மக்கிட்ட வந்துட்டால் அதை நம்ம குழந்தைங்க. பல முறை சொல்லியிருக்காங்க, ஒரு குழந்தைகள் மருத்துவராக அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை கண்கூடாக பார்த்துருக்கின்றோம். எத்தனை குழந்தைகள் வந்தாலும் தத்து மையத்தில் அத்தனை குழந்தைகளையும் நம் குழந்தைகளாக பாவிக்க வேண்டும் என்ற உணர்வை எங்களுக்குள் ஊட்டியவர்கள் அவர்கள். தற்போது அரசாங்கமே தத்து மையங்களை நடத்துவதற்கு உதவி செய்து கொண்டிருந்தாலும் அந்த காலகட்டத்தில் 2008-2009 என்ன குழந்தைகளுக்கு வேண்டுமோ அது எல்லாம் தங்கு தருகின்றி செய்வதற்கு எங்களுக்கு அனைத்து உத்தரவுகள், அனைத்து உதவிகள், அத்தனை ஆலோசனைகள் அம்மா மூலமாக தான் பெற்றிருக்கிறோம். இன்று நம் நாட்டளவில் கஸ்தூரிபா ஹாஸ்பிட்டல் தத்து மையம் பிரபலமாக இருப்பது அம்மாவின் ஆலோசனைகள் இன்றியமையாததாக இருந்தது. தத்து மையங்கள் அவர்களை மகப்பேறு மருத்துவராகத்தான் அனைவருக்கும் தெரியும். ஆனால் குழந்தைகளுடன் அவர்கள் இருக்கும் காட்டிய அந்த அன்பு என்பதை வந்து கண்கூடாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது எங்களுக்கு ஒரு உத்வேகம் மட்டுமல்ல,
ஒரு புதிய உணர்வுகளையும் எங்களுக்கு ஊட்டியது. அதனால் தான் இன்றும் இன்றளவும் அவர்கள் விதைத்த விதைதான் இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பின்னர் 1969 தோழி ஒருவரின் வழியாக டி எஸ் சவுந்தரம் அம்மா அவர்களை சந்திக்க நேரிடுகிறது. அதன் பின்னரே டி எஸ் சவுந்தரம் அம்மா அவர்களின் அழைப்பின் பேரில் நாகப்பட்டினத்திலிருந்து மாற்றுப்பணியாக நவம்பர் 7, 1969 கஸ்தூரிபா மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரியாக பணியேற்கிறார். நவம்பர் 1, 1981 அன்று நிரந்தர பணியாக மிக குறைந்த ஊதியத்தில் பணியாற்ற துவங்கி 1991 முதல் ஊதியம் இல்லாமல் மருத்துவ சேவை ஆற்றியிருக்கிறார் மருத்துவர் கௌசல்யா தேவி அவர்கள். அரசு பணியை 20 தொடர்ந்த பின்னர் விருப்ப ஓய்வு பெற்றார். முன்னரே ஊதியமில்லா மருத்துவ சேவைக்கு தயாராக இருந்த மருத்துவர் கௌசல்யா தேவியை ஓய்வூதியம் பெறும் வரை அரசு பணியை தொடர பணித்திருக்கிறார் டி எஸ் சவுந்தரமாமா அவர்கள். தொடர் மருத்துவ பணிகளுக்கு இடையிலும் காந்திகிராம அறக்கட்டளையின் நிர்வாக அதிகாரியாகவும் திறம்பட செயலாற்றியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவர் கௌசல்யா தேவியின் தலைமையில் கஸ்தூரிபா கிராமப்புற மருத்துவமனை, காந்திகிராமம் கிராம சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அறக்கட்டளை, உடல் ஊனமுற்ற குழந்தைகள் பள்ளி, தொழிற்பயிற்சி மையம், லட்சுமி சேவா சங்கம் என பல்வேறு துணை அமைப்புகளை நிறுவி விரிவான கிராமப்புற சேவைகளை தொடர வழிவகை செய்திருக்கிறார். பெண்கள் தான் வந்து அம்மாவோட மெயின் முக்கியமான குறிக்கோள். பெண்களுக்காக நிறைய பண்ணணும். அதனாலேயே அவங்க இந்த மகப்பேறு மருத்துவம் படிச்சு பெண்கள் எந்த விதமான அவங்களுக்கு வந்து ஒரு துன்பங்கள் இருந்தாலும் அதை வந்து நம்ம போக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஆதரவற்ற பெண்கள் விதவைகள் இவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இங்கே மருத்துவமனையில் நிறைய வேலைகள் கொடுத்து இங்கே ஒரு கல்வி நிறுவனத்தில் அவங்கள படிக்க வச்சு இப்போ அவங்ககிட்ட படித்த அந்த மாதிரி ஆதரவற்ற பெண்கள் நிறைய பேர் மருத்துவர்களாகவும் நிறைய பெரிய அரசு அதிகாரிகளாகவும் ஆசிரியர்களாகவும் இருக்கிறார்கள். அவங்களோட வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து ஒரு நம்பிக்கையோட வாழ்க்கை நடத்துறதுக்கு இவங்க நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. அது மாதிரி அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்க மனசு உடல் அளவில் ஏதாவது இருந்தாலும் எப்போ வந்தாலும் அம்மா அவங்களையெல்லாம் வந்து அரவணைச்சு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன மருத்துவ ரீதியான உதவினாலும் சரி இல்லை அவங்க உடல் சோர்வு உள்ள சோர்வுக்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஆறுதல்னாலும் சரி 1 அவங்க வந்தாலும் கூட எங்கள் வீட்டில் கதவை திறந்து உட்கார வச்சு அவங்கள பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு அப்போலாம் ரொம்ப அதிசயமாக இருக்கும். எப்படி இவங்களால் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் எந்த நாளுமே எங்களை வந்து யார்கிட்டையும் சொல்ல விட்டதில்லை. ஒரு ஃபோன் வந்தாலும் கூட ஓடி போய் 12 எடுப்பாங்க. கிராமப்புற மருத்துவ பயிற்சியாளர்கள் குறித்து கூறும்போது 30 படித்த பின்னர் கிராமங்களுக்கு செல்ல விரும்பாத மருத்துவ நிபுணர்கள் நிறைந்த இந்த நாட்டில் இவர்கள் பெருவாரியான கிராமப்புற மக்களின் நல்வாழ்வின் காவலர்கள் என பெருமையுடன் கூறியிருக்கிறார். கௌசல்யா தேவி அம்மையார் அவர்கள் மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த சின்னஞ்சிறு கிராமத்தில் கற்பனை செய்து பார்க்க முடியாத பல அறுவை சிகிச்சைகளை இங்கு இருக்கும் வசதிகளின் வழியே செய்து முடித்திருக்கிறார். ரெண்டு பேருமே வந்து காந்தி கிராம மருத்துவமனையில சுகப்பிரசவமா தான் நான் கத்துக்கிட்டேன். இது என்னுடைய தங்க, அவளுக்குமே வந்து குழந்தைங்க அங்கதான் சுகப்பிரசவமா பிறந்தது. அதுக்கு பின்னாடி என்னுடைய மகளுக்கும் அங்கதான் ரெண்டு குழந்தைங்களுமே பிறந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே. காந்தி கிராம மருத்துவமனைனாலே நமக்கு நினைவுக்கு வர்றது வந்து கௌசல்யா அம்மா தான். அவங்களுடைய கனிவும் அவங்களுடைய தொண்டு மனப்பான்மையும் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் அவங்க தாயா நடந்துக்கிறதும் இப்போ வரைக்கும் அந்த அந்த காந்தி கிராமம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கறது அவங்களால மட்டும்தான். இப்ப நாங்க வந்து ரெண்டு தலைமுறையிலையும் அங்கேயேதான் பிரசவம் மட்டும் இல்ல பெண்கள் சார்ந்த எல்லா மருத்துவங்களுக்கும் அறம் காக்கும் அம்மா டாக்டர் ஆர் கௌசல்யா தேவி என்ற புத்தகம் இவரின் பெருமைகளை எடுத்து எம்புகிறது. பக்கங்கள் 85 முதல் 91 அம்மையாரின் சாதனை அறுவை சிகிச்சைகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. ஆண் பெண் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை முறையில் கஸ்தூரிபா மருத்துவமனை இந்திய அளவில் முதலிடத்தை பிடித்து 1979-80 இந்திய அரசின் விருதையும் பெற்றது. மாநில அளவில் 14 விருதுகளையும் பெற்றிருக்கிறது. அதேபோல ரீகானலைசேஷன் எனப்படும் மாற்று அறுவை சிகிச்சையும் செய்திருக்கிறார் அம்மையார் அவர்கள். பத்மஸ்ரீ உட்பட பல விருதுகளை மறுத்துள்ள அம்மையார் இவ்வாறு கூறுகிறார். இது குழு வேலை. நாங்கள் கிராமப்புற ஏழைகளுக்காக சேவை செய்கிறோம். தனித்துவமான எதையும் செய்யவில்லை என்கிறார். பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை பாரமாக கருதக்கூடாது, மாறாக மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றும்
பெண் குழந்தைகள் பேறு பெற்றவர்கள் என்கிறார் அம்மையார். மேலும் பெண்கள் அவசியம் படிக்க வேண்டும், கட்டாயம் ஒரு பணியில் அமர வேண்டும் என்பதையும் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறார். நான் எளிமையை ஆதரிக்கிறேன், அதையே பயிற்சி செய்கிறேன். யாரெல்லாம் என்னுடன் பணியாற்றுகிறார்களோ அவர்கள் அவர்கள் விருப்பத்தின்படியே பணியாற்றுகின்றனர். பணத்திற்காகவோ பெயர் புகழுக்காகவோ அல்ல என்று கூறும் கௌசல்யா தேவி அவர்கள், இந்த உலகம் எல்லோருடைய தேவைகளையும் நிறைவு செய்வதற்கான வளங்களை நமக்கு தந்துள்ளதே தவிர எல்லாருடைய பேராசைகளையும் நிறைவு செய்வதற்காக அல்ல என்ற அண்ணல் காந்தியடிகளின் வார்த்தைகளை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருப்பாராம். நான் இங்க இருந்த இந்த 20 வருடத்துல நிறைய பெண்கள் எந்த நேரம் வேணாலும் வருவாங்க அம்மாவை தேடி. வந்துட்டு அவங்களோட எங்க இருந்து வர்றாங்க, நீங்க ஏதாவது எனக்கு முடியலமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு சாப்பாடு போடுங்க, இங்க வச்சுன்னா உடனே அவங்களை உள்ள சேர்த்துருவாங்க. அவங்களோட பின்னாடி என்ன நடந்துச்சு ஏது இதெல்லாம் ரொம்ப எல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அந்த பாதுகாப்பு அந்த நேரத்துல அப்படிங்கிறப்ப டக்குன்னு இங்க ஹாஸ்டல்ல வந்து எங்க லேடிஸ் ஹாஸ்டல் ஒன்னு இருக்கு, அதுல அவங்கள தங்க வச்சுட்டு அவங்களுக்கு என்ன வேலை தெரியும், அடுத்த நாள் ஒரு ரெண்டு நாள் நல்லா அவங்களை ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அப்புறம் நேரம் அவங்களா தேடி போவாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இடங்கள் வந்து இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த காலத்துல அத்தனை பேருக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்போ அப்புறம் பிளஸ் எங்க காம்பவுண்டுக்குள்ள நிறைய வளர்ற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அவங்க விளையாண்டுருக்கிறப்ப அவங்க கூட போய் அவங்களுக்கு ஈக்குவலா விளையாடுறது, அவங்களோட பேசுறது, இதனாலே நிறைய குழந்தைகள் வந்து ஒரு மோட்டிவேஷன், நம்ம வந்து பெமியாச்சி மாதிரி டாக்டரா வரணும், ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யணும், நிறைய மோட்டிவேஷன் நிறைய பிள்ளைகள் சொல்லுவாங்க உங்களை மாதிரி நாங்க வருவோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் பாக்குறப்போ ஒரு உண்மையான ஒரு உதாரணம் வந்து இந்த உலகத்துல இந்த பீரியட்ல வந்து எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கிடைச்சதுன்னு நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்னோட பொண்ணுக்குமே அமைஞ்சு அவ இப்ப அந்த மருத்துவம் படிக்க உதவிச்சோன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிற நினைச்சு ஒரு சந்தோஷம்தான். அந்த படிக்க மட்டும் இல்ல, அந்த பிள்ளைய வந்து இங்க வளர்ந்த அத்தனை பிள்ளைகளுமே அவங்க கிட்ட இருந்த பக்குவத்தை அவங்களோட எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ இது வந்து ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த பக்குவம் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அதை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி உதாரணங்களான ஒரு நல்ல மனுஷங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க, அவங்களோட நாங்களும் வாழ்ந்தோம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறோம். அம்மாவை பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு. அவங்க ஒரு கடல், அந்த கடல்ல ஒரு துளி தான் எங்களால இந்நேரம் சொல்ல முடியுது. பின்னாடி வாய்ப்புகள் கிடைச்சா இன்னும் நிறைய உங்களுக்கு அம்மாவை பத்தி நாங்க சொல்றோம். நன்றி. தற்போது 90 வயதாகும் டாக்டர் ஆர் கௌசல்யா தேவி அம்மையார் அவர்களுக்கு காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் தன்னுடைய முதல் மதிப்புறு முனைவர் பட்டத்தை வழங்கி சிறப்பு செய்திருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள், தென்னகத்தின் அன்னை தெரேசா என்றெல்லாம் புகழப்படும் டாக்டர் ஆர் கௌசல்யா தேவி அம்மையார் அவர்களின் பெருமைகளை கூறியதில் மகிழ்கிறது பசுமை வானொலி 90.4 மற்றும் பசுமை இணையதள தொலைக்காட்சி.